வணக்கம், வாங்க ஏபிகே விலாஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் ரிலேட்டிவாகவும் கொடுப்பேன், ஒரு அவேர்னஸும் கொடுக்குறேங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க, நிறைய லைக் கொடுத்துட்ருக்குறீங்க, உங்களுக்கு முதல் நன்றி சொல்லணுங்க. இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு உப்பு, கல் உப்பும் தூள் உப்பை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஏன் கல் உப்பு தூள் உப்பை பற்றி பேசணும் அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொஞ்சம் வேணுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல வேண்டிய பதிவை நான் சொல்கிறேங்க, கொஞ்சளவுக்கு கொஞ்சம் ஏற்றுக்குங்க. உப்பு நமக்கு வந்து தேவையான அளவு தான் நம்ம உடலுக்கு எடுத்துக்கணுங்க. உப்பு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குங்க. உப்பு கம்பல்சரி எடுத்துக்கணும் ஒரு டாபிக் இருக்குங்க. சுவையில் வந்து உப்பு இல்லாத பண்டம் குப்பையில்னு சொல்லுவோம். ஆனால் எது எதுக்கு தான் உப்பு போடணுமோ அது அதுக்கு தான் போகணும். பழமொழி வேறுங்க, உப்பு வேறு. உப்பு தன்மை நம்ம உடலில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நமக்கு வந்து உப்பு தன்மை உண்டு நம்ம உடலில். இருந்தாலும் நமக்கு சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் வந்து உப்பை சேர்த்திக்கிறோம். அது உப்பை போகிறத அளவுக்கு நல்ல உப்பை எடுத்துக்கணுங்க. நல்ல உப்புனா என்ன, கெட்ட உப்புனா என்னன்றது உங்களுக்கே தெரியும். அதை நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல உப்புன்றது சாக்கு பையிலிருந்து வருங்க. டைரெக்டாக கடல்லேருந்து உப்பு கொண்டுட்டு வந்து மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து இறக்குவாங்க. அது நல்ல உப்பு. நாம் அந்த உப்பை பதப்படுத்தி நிறைய விஷயங்களெல்லாம் சொல்லி விளம்பரம்லாம் பண்ணுறது அது சரியில்லாத உப்புங்க. டைரெக்டாக வரக்கூடிய உப்பு, கடல்லேருந்து வரக்கூடிய உப்பு சிறந்த உப்புங்க. இதுக்கு முன்ன முன்னோர்கள்லாம் என்ன உப்பு சாப்பிட்டாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம என்ன உப்பு சாப்பிட்றோம்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நாகரீகம் ஒன்று வந்துருச்சு, நம்ம வளர்ச்சின்னு வந்துருச்சு, நிறைய பிராண்டுன்னு வந்துருச்சு, விளம்பரம்லாம் நிறைய வந்துருச்சு. விளம்பரம் எதுக்காக, நம்ம தயாரிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் விற்பனையாகிறதுக்கு தான் விளம்பரம். இந்த சாக்குப்பையில் இருக்கிற உப்புக்கு பொறுத்த அளவுக்கு விளம்பரம் கிடையாது. சந்தைக்கு போனாங்கன்னா உப்பு கிடைக்கும், மளிகை கடைக்கு போனீங்கன்னா உப்பு கிடைக்கும். அந்த உப்புக்கு வந்து பேரே கிடையாதுங்க, உப்பு தான் ஒரே வார்த்தை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்பில் பல விதங்கள், நிறைய கம்பெனியுடைய பேரும் நிறைய உப்புடைய பேரெல்லாம் நிறைய வச்சுட்ருக்குறோம். காரணம் என்ன, அதெல்லாம் தொழில்நுட்பங்க, நமக்கு அதை பற்றி வேண்டிய இல்லைங்க. நாம் உப்பு நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம், உப்பு ஏன் குறைவாக பயன்படுத்த போகிறோன்றது இன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு வந்து இந்த கல்லுப்பு தேடி உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னைக்கு கல்லுப்பு போய் ஸ்டோரில் கிடைக்கலைங்க, வெளியில் வந்து லோக்கலில் போய் வாங்கிட்டு வந்த சாக்கு பையில் வச்சுருக்குது. இந்த உப்பை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். பாருங்கள், கல்கண்டு மாதிரி பெருசு பெருசாக இருக்கும். உப்பை பொறுத்தளவுக்கு பெருசு பெருசாக இருக்கும். இது தான் கல்லுப்புங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் விற்கிற உப்புங்க. சாக்கு பையில் மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கும், முன்னாலே கிடக்கும், ரோட்டு மேலே கிடக்கும், குப்பை அடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாக்கு பை போட்டு மேலே இன்னொரு சாக்கு பை போட்டு வச்சுருப்பாங்க. எவ்வளோ மழை பெஞ்சிருந்தாலும் ஒன்றாகாதுங்க, அது மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த உப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா காத்தோட்டத்தில் கரைஞ்சி போயிருங்க. கல் உப்பை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக நல்ல உப்பை பொறுத்தளவுக்கு நல்லா கரைஞ்சி போயிருங்க. நம்ம வேறு இந்த பதப்படுத்தின உப்பு, கெமிக்கலாக சேர்த்தின உப்பு பார்த்திங்கன்னா உப்பு உப்பு மாதிரி அப்படியே தான் இருக்கும். தூள் உப்பு எடுத்துக்கோங்க, எவ்வளோ நாள் இருந்தனாலும் தூள் உப்பு வந்து அப்படியே இருக்கும். இதே உப்பை நீங்கள் தூள் பண்ணி வச்சுருங்க, ஹாஃப் அன் அவரில் கரைஞ்சி போயிடும், ஒன்றுமே இருக்காது. இதுதான் வித்தியாசம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது, நான் உங்களுக்கு இந்த பதிவை நான் கொடுக்குறேன், ஏற்றுக்குங்க. இப்போ இந்த கல்லுப்பானது இப்போ வந்து ஆடு அறுத்தாங்கன்னா கசாப் கடையில் ஆடு அறுத்து ரத்தத்தை தனியாக பிடிப்பாங்க. ரத்தத்தை பிடிச்சா உடனே அந்த ரத்தத்தை உறைய வைக்கணும். ஏன்னா இல்லைன்னா அது வேற ஒரு இதாக மாறிக்கும், அதை விற்பனை பண்ண முடியாது. இதில் ஒரு நாலு ஒரு ஸ்பூன் உப்பை போட்டுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்தில் உப்பு வந்து அதை வந்து உறைய ஆரம்பிச்சிடும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பீஸாக எடுக்கிற மாதிரி அப்படியே கட்டி பண்ணிடும். உப்பு போட்டோம்னே கட்டி பண்ணிடும். இந்த உப்புக்கு அதனுடைய தன்மை உண்டு, ரத்தத்தை உறையக்கூடிய தன்மை உண்டு. இதை மாதிரி தாங்க நம்ம உடல்லையும் வந்து ரத்த அழுத்தங்கள் அதிகமாகும். உப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நம்ம இந்த உப்பை வந்து நம்ம பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல உப்பு எடுத்துங்க, நல்ல உப்பு எடுத்து சாப்பிட்றது பாருங்கள். சாப்பாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஓரளவுக்கு யூஸ் பண்ணுங்க, நிறைய வேணாங்க, ஓரளவுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்போ சாம்பார், ரசம், தயிர், பொரியல் நாளிலையும் நம்ம உப்பு எடுக்கிறோம். ஆனால் கொஞ்சமாக எடுக்கிறது இல்லைங்க, நாளிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடும் போது அதிகமாகிடுது. இதே நம்ம ஒரு மனிதனுக்கு வந்து உப்பு கூடுதல் தான். இது இல்லாமல் நம்ம நிறைய வந்து உப்பு சேர்த்திக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் நிறைய எடுத்துக்கிறோம், அப்பளம் நிறைய எடுத்துக்கிறோம், ஸ்நாக்ஸ் நிறைய எடுத்துக்கிறோம், வடை நிறைய எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் உப்பை கலந்து நம்ம உணவில் சேர்த்திக்கிறோம். அப்போ பார்க்கும்போது நமக்கு ரத்த அழுத்தம் அதிகம், உயர் அழுத்தம் வரும், ரத்தம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய இது வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா யூரினேட்ஸ் பிரச்சனை, உப்பு உப்பு படிதல். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம உடம்புல உப்பு இருக்குது, ஆனால் இருந்தாலும் இந்த உப்பு நிறைய போட போட என்ன ஆகுதுன்னா அந்த உள்ளுக்குள்ளார எல்லாம் போய் ஸ்டோரேஜ் ஆகி உப்பு படிவும் ஆகி நமக்கு வந்து யூரினேட்ஸில் பிரச்சனை வரும். இந்த உப்புனால் நிறைய பிரச்சனை இருக்குங்க.
இப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுங்க, கொலஸ்ட்ரால் போய் நம்ம ரத்த குழாயில் போய் கொலஸ்ட்ரால் அடித்த பின்னால் ஹார்ட் அட்டாக் வருதுன்றோம். ஆனால் அந்த கொலஸ்ட்ராலை வந்து நம்ம வந்து தானே நம்ம உடம்புல இயங்குதுங்க, கொலஸ்ட்ராலை வெளியில் தள்ளுறதுக்கு தானே இயங்குது. ஆனால் இந்த உப்பு போய் தான் நம்மளை வந்து அந்த கொலஸ்ட்ரால் வந்து வெளியில் போகாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணுறது காரணமே இந்த உப்பு தாங்க. ரத்தத்தை வந்து அப்படியே பிளாக் பண்ணுங்க. ரத்தம் வந்து ரத்தத்தில் தண்ணியும் ரத்தமும் கலந்து தாங்க ஓடிட்டுருக்கும். ஆனால் இதை பண்ணிங்கன்னா இந்த உப்பு அதிகமாக சாப்பிட்டோம்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும், ரத்தம் தனியாக பிரிஞ்சிடும். அப்போ ரத்தம் வந்து உரைய ஆரம்பிக்குங்க. இது என்னுடைய ஆற்றல் மூலயமா நான் சொல்லிட்டுருக்குறேங்க, இது படிப்பு மூலயமா கிடையாது, இது உண்மையின் நிகழ்ச்சிகள். இந்த மாதிரி தாங்க இருக்குங்க. முடிஞ்சளவுக்கு உப்பு குறைச்சி சாப்பிடுங்க. அப்படியே உங்களுக்கு வந்து இந்த உப்பு கிடைக்கல, கல் உப்பு வந்து கிடைக்கல, மூட்டை உப்பு கிடைக்கல அப்படின்னா, கிடைக்கிற உப்பை வாங்கி வடச்சட்டியில் போட்டு நல்லா வருங்க. நல்லா சூடு பண்ணி வறுத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போயிடும், கெமிக்கல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த உப்பை பயன்படுத்துங்க. உப்பு பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது, தூளுப்பு தான் போடணும், இந்த கல் உப்பு சிரமமாக இருக்குது, எவ்வளோ அளவு போடணும்னு தெரியல அப்படின்னா, கல் உப்பு ஒரு சின்ன ஒரு குண்டாவில் போட்டு கல் உப்பை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுங்க. அது ரெகுலராக அப்படியே இருக்கிற மாதிரி தேவைக்கேற்ற தண்ணி மட்டும், சாம்பாராக இருந்தாலும் சரி, ரசமாக இருந்தாலும் சரி, தயிருக்காக இருந்தாலும் சரி, தேவையில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த அளவு கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் அதை பழகிட்டிங்கன்னா சரியாக போயிடும். இந்த உப்புக்கல்லில் இருக்கிறவுடைய மண்ணோ இல்லை தூசியோ டஸ்ட்டோ இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக நீங்கள் அள்ளி போடுறதுக்கு. ஏன்னா வீட்டுனா அந்த மாதிரி செய்யலாம், ஹோட்டலோ இல்லை வெளியில் ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி செய்ய முடியாது. அள்ளி கணக்கு தான், ஒரு படி அரிசிக்கு இவ்வளோன்னு ஒரு கணக்கு தான், அப்படியே ஒரு பாக்கெட்டாக அறுத்து அப்படியே தான் அப்படி தான் சமையல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, நமக்கு வேண்டியதில்லை. நம்ம என்றைக்கு ஒரு நாளைக்கு போகிறோம், என்றைக்கு சாப்பிட்றோம், அதை விட்டுருவோம். நம்ம வீட்டில் அன்றாட உப்பு சாப்பிட்றத குறைச்சி சாப்பிடுவோம். ஏன் குறைக்கிறோம் அப்படின்னா, நிறைய நம்ம வெளியில் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் நிறைய சாப்பிடும் போது அதுவும் கூடுதலாகிடும். பார்த்திங்கன்னா ஒரு 50% வீட்டில் சாப்பிட்டுட்ருப்போம், அதே அதிகம்தான். ஆனால் வெளியில் ஸ்நாக்ஸு அது இதுன்னு சாப்பிடும் போது ஒரு 10% அதிகமாகும். அப்போ 50+10 60% ஆகுது. 60% என்னமோ ஒரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னா கூடுதலாகும். முடிஞ்ச அளவுக்கு ஊறுகாய் என்றைக்குனா ஒரு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டால் ஊறுகாயை பொறுத்தளவுக்கு என்றைக்குனா ஒரு நாளைக்கு மட்டும், அதை ரெகுலராக எடுத்துக்காதீங்க. ஊறுகாய் எடுத்துக்காதீங்க, நிறைய அந்த பதப்படுத்தின பொருளெல்லாம் எடுத்துக்காதீங்க. உப்பு சம்மந்தப்பட்டு உப்பு கண்டம், உப்பு கருவாடு, இந்த மாதிரி உப்பில் என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் நிறைய, அந்த உப்பு போட்ட ஸ்நாக்ஸ்லாம் என்னென்ன, முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உப்பு நம்ம உடலை வந்து கெடுக்குங்க. கருவாடை எப்படி நம்ம பதப்படுத்துகிறோம் அந்த மாதிரி தாங்க. முடிஞ்சளவுக்கு இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்குங்க. உப்பை வீட்டில் எல்லாம் குறைச்சிக்கங்க. நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டோம், எப்படியோ சாப்பிட்டோம், நம்ம குழந்தைங்களுக்கு இனிமேல்ட்டு வரக்கூடிய ஜென்ரேஷனில் வந்து உப்பை வந்து குறைச்சி கொடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஆரோக்கியமாக வளர்த்தோம், அவங்களுக்கு ரத்த அழுத்தங்கள் வந்து உயர் அழுத்தங்கள் வராமல் நார்மலாக வாழ்த்தோம், அவங்கள ஆரோக்கியமாக இருக்கணும். என்னுடைய பதிவு இது தாங்க. இத்தனை நாள் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம் போனோம். முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க சந்தையில் போய் கல் உப்பு வாங்கிட்டு வருவாங்க, பையில் தான் வாங்கிட்டு வருவாங்க, துணி பையில் தான் வாங்கிட்டு வருவாங்க, வேறு ஒன்றும் இருக்காதுங்க. அந்த பையில் உப்பை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பானையில், ஒரு சின்ன பானை, ஒரு 5 கிலோ 10 கிலோ பிடிக்கக்கூடிய பானையில் வந்து அந்த உப்பை போட்டு வச்சுருவாங்க. அது உப்பு சட்டி, அது பேரை உப்பு சட்டிங்க. அதிலிருந்து தான் உப்பு எடுத்து போட்டு எல்லாத்துக்கும் பயன்பாடுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வயசுக்கு மேலே எல்லோரும் வாழ்ந்துட்டாங்க. அவங்க நல்லா ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டாங்க. இன்றைக்கி நாம் நல்லா சோப்பை போடுறோம், சென்ட் அடிச்சுக்கிறோம், பவுடர் அடிச்சுக்கிறோம், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நமக்கு ஆயில் இல்லை பார்த்தீங்களா, நோய் நொடி தான் அதிகம். நம்ம வந்து மருத்துவரை நாடி நிறைய அவங்களுக்கு மருத்துவருக்கு தான் நம்ம நிறைய தொந்தரவு கொடுக்குறோம். ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, நூற்றுக்கணக்கான பேர் ஒரு மருத்துவரை போய் பார்க்குறாங்க, அவர் ரொம்ப சிரமப்படுறார். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மருத்துவர்கிட்ட போகாமல் நம்ம உணவு பழக்கத்தில் மாற்றி நம்ம நோய் நொடியெல்லாம் வந்து தீர்க்கறதுக்கு நம்மளாலே முடியும். முயற்சி எடுங்க, வாழ்க்கையில் எந்தோடைய தொந்தரவு வராது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷர் இல்லாமல் வாழுங்க. உப்பு அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் நிறைய வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக இல்லைனாக்கிறோம், நீங்கள் மருத்துவரை அணுகி பாருங்கள். இந்த மாதிரிங்க சில பேர் சொல்கிறாருங்க, உப்பு நிறைய சாப்பிட்டா ப்ரெஷர் அதிகமாகன்றாரு, பிளட் ப்ரெஷர் அதிகமாக வரும்னு சொல்கிறாரு. நீங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. முடிஞ்சளவு குறைச்சிங்க. உப்பை பொறுத்த அளவுக்கு வாங்கிட்டு வந்து ஒரு பானையில் வந்து போட்டு வச்சுங்க. உப்பை ஒரு பானையில் போட்டு வச்சுங்க. இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி ஒரு பானையில் உப்பை போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த உப்புடைய வேலை என்னன்றது உங்களுக்கு கொஞ்சம் நாளான தெரியும். கொஞ்சம் நாளான அந்த பானையை வந்து கொஞ்சம் அப்படியே கரைச்சிரும் பானை, அப்போவே தெரியும் இந்த உப்பு ஆனப்பட்டு நம்ம உடம்பை என்ன செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த உப்பை பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி புதைக்கிறதுக்கிறோம் குழியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை உப்பு கொட்டுவாங்க, அதுக்கு மேலே பாடியை போடுவாங்க, அதுக்கப்புறம் உப்பை போடுவாங்க.
என்ன காரணம், சீக்கிரம் நம்ம உடம்புல இருக்கிற நீர்லாம் அப்படியே உறிஞ்சி எடுத்துரும், அப்படியே பேட்ஸ்மேன் இல்லாமல் அப்படியே உறிஞ்சி எல்லாம் வெளியில் தெளியிற கம்ப்ளீட்டாக எலும்பு கூட ஆக்கிரும். உப்புக்கு அவ்வளோ உடையது, உப்பு கண்டம் போடுவோம், உப்பு கருவாடு, கருவாட்டுக்கு உப்பு பண்ணுவோம், இந்த மாதிரி தாங்க. இது சேர்த்தவனு தான் நமக்கு உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே நமக்கு தேவைங்க, எல்லாமே அளவோடு வேணுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உப்பை குறைச்சி உணவில் பயன்படுத்துவோம். இப்போ தயிர் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், உப்பில் தயிர் இல்லாமல் இருக்கிற சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி ரசம் சாம்பார்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா எங்கே போனீங்கனாலும் வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உப்பு அதிகமாக சாப்பிட்டு பழகிட்டிங்கன்னா, உப்பு கொஞ்சமாக சாப்பிட்ற வீட்டுக்கு போனீங்கன்னா திரும்பி திரும்பி பார்க்க வேண்டியது, என்னப்பா பார்க்குறது கொஞ்சம் உப்பு கொண்டாங்க, அப்போ உப்பு சாப்பிடுவீங்க. நான் எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த பிரச்சனை சண்டை வருங்க, என்னம்மா இன்னைக்கு கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்குது, ஏங்க உங்கள் வாய்க்கு அப்படி தான் இருக்குதும்பாங்க. காரணம் என்னென்ன, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் அதை கடைப்பிடிக்கிறதுனால உங்களுக்கு நான் அதை சொல்கிறேங்க. எப்பயுமே அரை உப்பு தான் சாப்பிடுவேன், அதே மாதிரி தயிர்க்கெல்லாம் உப்பு போட்டுக்க மாட்டேங்க. உப்பு போட்டால் சூடு சோறுன்னு இல்லைம்பாங்க, நமக்கு சூடு சோறுனே வேண்டியதில்லை, கோபமும் வர வேண்டியதில்லைங்க. நம்ம வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாமல் வாழணும், என்னுடைய ஆசை அது மாதிரி தாங்க. நமக்கு வந்து கோபம் வரணும்னு அவசியமே கிடையாது, யாருன்னா எதனா திட்டிட்டாக்கிற நம்ம கோபம் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசை. அதனால் வீட்டில் சொல்ல சில டைமில் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி இப்போ ஒரு அளவு கொண்டுட்டு வந்துட்டேங்க, ஆனால் இருந்தாலும் நான் இல்லாத போது ரெண்டு உப்பு போட்டு சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சுவையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. சுவைன்றது என்னன்றது இந்த வீடியோ மூலம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவாங்க. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் இந்த மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டுருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இடையில வந்து மருத்துவன்றது ஒரு பக்கம், அவேர்னஸ்ன்றது ஒரு பக்கம், நம்ம இதை மாற்றி மாற்றி நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டு இருக்கிறாங்க, சார் நீங்கள் ஒரு எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போன வீடியோ அதுக்கு முன்ன வீடியோவில் கேட்டுட்ருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம், சரியான விஷயம், 100% நல்லா இருக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு லைக் கொடுங்க. உங்களுடைய லைக்கில் தான் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுறீங்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய விஷயங்களாக தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கங்க.